நம்ம எத்தின் ஒரு அடிப்பில் உருவாகி வந்துருக்கும் ரந்தே படத்துடைய ஃபஸ்ட்டு சிங்கிளான ஏமிட்டோ இது அப்படிங்கிற சாங்க ஒரு சூப்பரான ஹைப், ஒரு சூப்பர் டூப்பர் எக்ஸைட்மெண்ட் கிரியேட்டருக்குன்னு சொல்லி சொல்லலாம். ஏன்னா இந்த படத்துடைய, அதாவது இந்த ஃபஸ்ட் சிங்கிளோட ஏமிட்டோ இது ஒரு வேற லெவலில் ஹிட் அடிச்சிருக்குன்னு சொல்லி சொல்லலாம். அந்த அளவுக்கு நம்ம டிஎஸ்பி அவருடைய மியூசிக் வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய ட்ரீட் காத்துட்டுருக்குன்னு சொல்லி சொல்லலாம். அண்ட் எஸ்பெஷலி ஃபார் நிதின் ஃபேன்ஸ் ஹியூஜ் ட்ரீட், அண்ட் ஆல்சோ ஃபார் கீர்த்தி சுரேஷ் ஃபேன்ஸ் டெஃபினெட்லி திஸ் வில் பி ஹியூஜ் ட்ரீட் கைஸ். ஸோ நம்ம நிதின் மற்றும் கீர்த்தி சுரேஷ் நடிப்பில் உருவாகிட்டிருக்கும் இந்த ரங்தே மூவியிலேருந்து இந்த ஏமிட்டோ இது அப்படிங்கிற, அண்ட் இந்த மூவி பற்றி பார்த்தீங்கன்னா ரங்தே நம்ம நிதின் ஹீரோ நடிக்கிற இந்த மூவியில் கீர்த்தி சுரேஷ் அவர்கள் ஹீரோயினாக பண்ணிட்டுருக்காங்க. அண்ட் வெங்கி அத்தோடு இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காங்க. சித்தார் என்டர்டைமெண்ட்ஸ் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணிக்கிறாங்க. டிஎஸ்பி அவர்கள் நம்ம தேவி பிரசாத் அவர்கள் இந்த படத்துக்கு மியூசிக் கம்போஸ் பண்ணிக்கிறாங்க. ஒரு ஹியூஜ் டீம்னு சொல்லி சொல்லலாம். கண்டிப்பாக நிதினோட கரியரில் அனதர் ஒரு மைல்ஸ்டோனாக இருக்கும் இந்த படம், அது டவுட்டே கிடையாது. ஏன்னா அன்மை வையானாவுடைய பீஷ்மா படம் பார்த்திங்கன்னா ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் அடிச்சிருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த படமும் ஒரு வேற லெவலில் ஹிட் அடிக்கும் என்று சொன்னால் முடியாது. அந்தளவுக்கு வெயிட் பண்ணிருக்காங்க. ஃபேன்ஸ் எல்லாமே ரொம்ப எக்ஸைட் பண்ணிருக்காங்க இந்த மூவி காத்தன். அண்ட் 2021 இந்த படம் கண்டிப்பாக ரிலீஸ் ஆகப்படும். ஆஃப்டர் கொரோனா இதுக்கப்புறமா கண்டிப்பாக இந்த படம் தியேட்டர் ரிலீஸ் ஆகும்னு சொல்லி சொல்கிறாங்க. அண்ட் இந்த மூவியில் பார்த்தீங்கன்னா வெனிலா கிஷோர், ரோஹிணி அப்படின்னு பல சில ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நல்ல ஒரு எதிர்பார்ப்பு கொடுத்துருக்கும் இந்த படத்துடைய ஃபஸ்ட்டு சிங்கிள் தாட்ஸை நம்ம கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற எல்லா வீடியோக்குமே நோட்டிஃபிகேஷன் நெக்ஸ்ட்டில் பார்க்கலாம்.